தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள்லேயே வந்து மிகவும் புனிதமான ஒரு உறவுனா அது தாய்மை தான். இதை யாராலையுமே மறுக்க முடியாது. இது மனிதர்களாக இருந்தாலும் சரி, விலங்குகளாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, சிறு சிறு பூச்சிகளாக இருந்தாலும் சரி, அந்த தாய்மை அப்படின்னு வரும்போது எல்லாருமே வந்து ஒரு மதிப்பு வச்சிருக்கோம். அந்த மதிப்பை வந்து யாராலையும் மாற்றவே முடியாது. இப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு செல்கின்ற பெண்கள், குறிப்பாக அரசு வேலைக்கு செல்கின்ற பெண்கள் வந்து திடீர்னு வந்து கருவுற்றாங்க, தாய்மடைந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேறுகால விடுப்பாக, அதாவது மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதங்கள் முன்னாடி வழங்கப்பட்டது. பின்னர் படிப்படியாக உயர்ந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து 9 மாதங்களாக உயர்த்தி கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் 9 மாதங்கள் வந்து 12 மாதங்களாக வந்து உயர்த்தப்படும் அப்படின்னு சொன்னார். அதற்கான அரசாணை வந்து இப்போ வெளியிட்டாங்க. அதாவது இந்த அரசு பணிகளில் வேலை செய்கின்ற அந்த பெண்களுக்கு வந்து இந்த பேர்கால விடுப்பானது 9 மாதத்திலிருந்து 12 மாதங்களாக உயர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல செய்தியை வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால தமிழக அரசுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அது மிகவும் முக்கியமானது. இது வந்து ஒரு சமூக நீதியின் ஒரு காலம். அதாவது ஆணும் பெண்ணும் வந்து சமமாக இருக்க வேண்டும், அதனால பெண்கள்லாம் முன்னுக்கு வரணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுல இந்த பேர்கால விடுப்பு என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஏன்னா 10 மாதங்கள் சுமக்கின்ற அந்த தாய்க்கு வந்து ஒரு வருடங்கள் வந்து அந்த குழந்தையோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கின்ற அந்த வாய்ப்பை வந்து கொடுப்பதற்கான ஒரு நல்ல விஷயம். அதுவும் சம்பளத்தோடு கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது அந்த குழந்தையை வந்து அந்த தாய் வந்து மிகச்சிறப்பாக வந்து பார்த்துக்கொள்வார், அந்த குடும்பமும் வந்து சந்தோஷமாக இருக்கும். சரி, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. அரசு பணிகளில் பணிபுரிகின்ற அந்த மகளிருக்கு மட்டும் இதை கொடுக்குறீங்க, தனியார் துறையில் வேலை செய்கிற அந்த பெண்கள் வந்து என்ன பாவம் செஞ்சாங்க? சட்டத்தை ஏற்றோம்னா அது வந்து ஒரு அடித்தட்டு மக்கள் வந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் எல்லாருக்குமான ஒரு சட்டமாக இருக்கணும். இதுல வந்து பிரிவினைகளே இருக்கக்கூடாது. தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் யாரெல்லாம் வந்து பணிபுரியறாங்களோ, கர்ப்பம் அடைகிறாங்களோ, குழந்தை பெற்றுக்கிறாங்களோ, அவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமாக சம்பளத்தோட சேர்ந்த அந்த 12 மாத விடுமுறை வந்து கொடுத்தாங்கன்னா தான் பெண்கள் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. இதுல எதுக்கு அந்த பிரிவினை, அரசு வேலை தனியார் வேலை அப்படின்ட்டு? இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியார் வேலையில வந்து ஒரு பெண் வந்து வேலை செய்யறா, திடீர்னு வந்து கல்யாணம் ஆகுது, கருவுறாங்க அப்படின்னா உடனே அந்த கம்பெனியில வந்து டார்கெட், இந்த பெண்ணை எப்படியாவது வந்து வேலையை விட்டு நிறுத்திடணும், ஏதாவது ஒரு வகையில பிரஷர் கொடுத்து எப்படியாவது வந்து அவங்களை வந்து நிறுத்திடுறாங்க, இல்லைன்னா இப்போ வந்து 1 மாசத்துல வந்து ஜாயின் பண்ணணும், இல்லை 2 மாசத்துல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் ரெக்கவரி மட்டும் தான் கொடுக்குறாங்க. இது வந்து கூடவே கூடாது. சட்டம் என்பது தனியாருக்கா இருந்தாலும் சரி, இல்லை அரசுக்கா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து பார்த்தோன்னா இதுலேயே 1008 பிரிவு, இந்த ஒரு முக்கியமான விஷயத்தில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது நாட்டில் இருக்கிற மற்ற பிரச்சனைகளை வந்து எப்படி தீர்க்க போகிறாங்கன்னு தெரியல. அதனால் தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இந்த பணிவான வேண்டுகோள், தாய்மை என்ற அந்த ஒரு புனிதமான விஷயத்தை வந்து பாகுபாடு இல்லாமல் அரசு மற்றும் தனியார் பணி துறைகளில் வேலை செய்கின்ற அனைத்து பெண்களுக்கும் இந்த 12 மாத விடுப்பை கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ்காதன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளோட அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.